வெல்கம் டு கீட்ஸ் கிச்சன், பாரம்பரிய உணவும் ஆரோக்கியமும். ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி தக்காளி தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. தக்காளி நிறைய விட்டமின்ஸு மினரல்ஸ் எல்லாம் இருக்குங்க. விட்டமின் சி, விட்டமின் கே, பொட்டாசியம் எல்லாம் நிறையா இருக்குது. இது ஒன்று எக்ஸலண்ட் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிங்க. அதை தவிர ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறனால ஸ்கின்னுக்கு நல்ல க்ளோ தருங்க. சில குழந்தை தக்காளி விரும்பி சாப்பிட மாட்டாங்க, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இப்படி அட்ராக்டிவ் தோசை ஊற்றி கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயம் குழந்தைக்கு எல்லா சத்துக்களும் சேரும். இப்போ தோசை எப்படி பண்ணான்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. டமர் இட்லியை சட்டமர் உளுந்து 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க. 2 தக்காளி, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 வரமிளகாய், பெருங்காயம் எடுத்துருக்க 1/2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம் நம்ம. இப்போ மிக்ஸி ஜாரை தக்காளி 2 கட் பண்ணி போட்டுங்க. சீரகம், வரமிளகாய், கருவேப்பிலை, 1/2 ஸ்பூன் பெருங்காயம். இப்போ அரிசியும் போட்டுடலாங்க. போட்டு ஒட்டுக்கா மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பிங்காக இந்த பதத்துக்கு இருக்கணும். இப்போ நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. தேவையான உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ மிக்சிலுக்கு தண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டாங்க, மாவு கெட்டியாக இருக்குது. ஆனால் அதையும் கழுவி நம்ம இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாங்க. 4-5 மணி நேரம் புளிக்கணும், ஏன்னா உளுந்து சேர்த்திருக்கோம் இல்லைங்களா. அதனால் நல்லா கலக்கி வச்சிடலாம். இந்தளவுக்கு பொங்கி வந்திருக்கு பாருங்கள், இப்படி இருக்கணும். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம கல் சூடாயிடுச்சுங்க, தோசை ஊற்றிக்கலாம். சன்னமாக மொறுமொறுன்னு வருங்க இந்த தோசை. நான் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேன். இந்த தோசைக்கு நான் வெங்காயம் கொத்தமல்லி தழை கட் பண்ணி வச்சுருக்கேன். அது ஆப்ஷனல் தாங்க, நீங்கள் வேணுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். சில குழந்தை வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க, சில குழந்தை சாப்பிடுவாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த வெங்காயம் கொத்தமல்லி தழையும் நம்ம மாவோட கலந்தும் ஊத்தாப்புமாவும் ஊற்றிக்கலாம், அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லைன்னா குழந்தைக்கு குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஊத்தாப்புமாவும் ஊற்றி கொடுக்கலாம். இப்போ வெங்காயம் கொத்தமல்லி சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் கொஞ்சம் விட்டுக்கலாங்க. ஓரத்தில் கொஞ்சம் எண்ணெய் விட்டிங்கன்னா அப்படியே மொறுமொறுன்னு எந்திரிக்குங்க, அந்தளவுக்கு சூப்பராக வரும். மூடி வச்சுக்கலாங்க. பாருங்கள் தோசை எவ்வளோ சூப்பராக மொறுமொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். நான் அதை எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓரெல்லாம் வருங்க, அப்படியே பிங்க்காக வருங்க தோசை பாருங்கள், எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. இப்போ ஈஸியாக சூப்பராக மொறுமொறுன்னு பிங்க் கலரில் தக்காளி தோசை ரெடி ஆயிடுச்சு. உள்ளே இருக்க ஆனியனும் வாய்க்கு கிரன்ச்சியாக வருங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். தக்காளி தோசை சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த தோசை கலரை பார்த்து சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்குது பாருங்கள். இதில் எந்த ஆர்டிஃபிஷியல் கலரும் நம்ம சேர்த்தலை. இந்த தோசைக்கு தேங்காய் சார்ந்த எந்த சட்னியும் நல்லா இருக்குங்க. கொத்தமல்லி சட்னி, புதினா சட்னி எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி குடும்பத்தில் அசத்துங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஆரோக்கியமான ரெசிபியும் உங்களை பார்க்குறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.